நடிகர் அஜித் நடிக்க வேண்டிய பல படங்கள்ல சூர்யா அவர்கள் நடித்து அந்த படம் தாறுமாறு ஹிட் ஆயிருக்கு ஆனால் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா தான் நடிக்கிறதா இருந்து வேறு ஹீரோ நடிச்சு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்கும் அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் அதுல மிக முக்கிய உதாரணம் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம கௌதம் பாசமேனோட முதல் படம் மாதவன் அப்பாஸ் ரீமாசன் நடித்த மின்னலே அப்படிங்கிற படம் இந்த படத்தை தான் சூர்யா்கள் தவற விட்டுட்டாரு அதற்கு காரணம் சூர்யா கிடையாது நம்ம சூர்யாவின் அப்பா சிவகுமார் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கௌதம் வாசமேலன்னு ரொம்ப ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டாரு ஏன்னா மின்னலே கதையை சூர்யாவிடம் சொல்கிறதுக்காக பல மெனக்கல்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரை சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு ஆனால் சூர்யா வளர்ந்து வரும் நேரம் என்பதால் அவருடைய அப்பா தந்தை சிவக்குமார்கள் தான் நான் வந்து கதை கேட்டு எனக்கு பிடிச்சிருந்தா அந்த படத்தில் சூர்யா நடி பாரு அப்படின்னு கதையை கேட்க இந்த மின்னலே படத்தோட கதையே நமக்கு தெரியும் கொஞ்சம் கூடமான கதை தான் அதாவது வேறு ஒருவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை ஹீரோ நடுவில் புகுந்து ஆட்டையை போட்டு அந்த ஹீரோயினை தூக்குறது தான் கதை ஸோ அப்போது கொண்டாடப்பட்டாலும் கூட அந்த ஒன்லைன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு ஒன்லைன் தான் ஸோ அந்த ஒன்லைனுக்காகவே சூர்யாவின் அப்பா சிவக்குமாருக்கு அந்த படத்தோட கதையை பிடிக்கலையாம் ஒரு இளம் பெண்ணை அதுவும் ஏறு ஒருவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு இளம் பெண்ணை நம்ம ஹீரோர்கள் திட்டம் போட்டு ஏமாத்துறாரு அப்படிங்கிற விஷயமே அது ஹீரோ பண்ற வேலை இல்லை தம்பி வில்லன்கள் தான் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்துல சூரியோகள் நடிக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல அவருக்கு இது செட்டும் ஆகாது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாராம் சிவகுமார் அவர்கள் ஒரு வேலை சூர்யா அவர்கள் இந்த மின்னலைய படத்தில் நடித்திருந்தால் அந்த மேடி மேடிங்கிற அந்த குஸ்வம்சான பிஜிஎம்க்கு சூர்யா எப்படியெல்லாம் நடிச்சிருப்பாரு ஒரு பக்கம் மாஸ் இன்னொரு பக்கம் ரொமான்ஸ் இந்த ரெண்டுலேயும் சூர்யாவர்கள் தெரிக்க விட்டிருப்பார் அப்படிங்கிற துளியும் சந்தேகமே இல்லை இன்னும் சொல்ல போனால் சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த ரகுடான சூர்யா தான் மின்னலைய படத்துலையும் அவர் வந்திருப்பார் அதே சமயத்தில் ரொமான்ஸும் வேற லெவலுக்கு தெறிக்க விட்டுருப்பாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ நீங்கள் சொல்லுங்க ஒருவேளை மாதவனுக்கு மேல் சூரியன் அடிச்சிருந்தா மாதவனை சூரியர்கள் மிஞ்சிருப்பாரா இல்லையா என்று